வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல இனிப்பு புளிப்பு காரத்தோட ரொம்ப சூப்பரான ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன சாட்டன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா மிக்ஸை நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, சேவ்புரி செய்கிறதுக்கு தான். வீட்டில் ரெடி பண்ண தட்டையாக இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கினதுன்னா கூட பரவாயில்ல, சின்ன சின்ன தட்டைகளாக இருக்கும் பாருங்கள், அது முதல்ல வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா மேலேயே கொஞ்சமாக க்ரீன் சட்னி, அப்புறமா ஸ்வீட் சட்னி, இது ரெண்டுமே சாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. சமோசா, வடை இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இந்த ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுன்றவங்க அதில் பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் வந்து யூஸ்வலாக கடைகளில் விற்பாங்க. விருப்பப்படுறவங்க மசாலா பூரிக்கு இந்த பட்டாணி கிரேவி செய்வோம்ல, அது ஊற்றி கூட சாப்பிட்லாம். மேலே கொஞ்சமாக நம்ம ஓமப்படி தூவி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னு சொன்னால், ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம அது கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல இனிப்பு புளிப்பு காரத்தோடு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் த நெட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.